நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு. வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக்கோட தான் வந்திருக்கோம். அது என்ன ட்ரிக் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் பேட்டன் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பாஸ்வேர்டு கூட இருக்கட்டும், நீங்கள் அதை மறந்துட்டீங்க, உங்கள் மொபைலை ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே மிஸ் ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்கள் மொபைலில் நீங்கள் பேட்டன் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி இல்லைனா சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு 150 ஒரு 200 அதாவது 250-300 வரைக்கும் செலவாகும். ஆனால் நம்ம உங்கள் மொபைலில் இதையே ஃப்ரீயாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயந்தான் இருக்குது, வாங்க இதை எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், சைடில் இருக்கிற பவர் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வரும். இதில் பவர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணணும். பவர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த மொபைலை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் சேர்ந்து ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் வந்து ரீசெட் அடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஏன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் அதை எப்படி ஆயத்தெடுத்துன்னு நான் உங்களுக்கு சொல்லாமல் இப்போயே முன்னாடியே சொல்லிடுறேன். இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எம்ஐ மொபைலுக்காக நான் சொல்கிறேன். எல்லா மொபைலையும் சேம் இப்படியே தான் இருக்கும். பவர் ஆஃப் பட்டன் ப்ளஸ் வால்யூம் அப் பட்டன் இது ரெண்டையும் கிளிக் பண்ணணும். நீங்கள் பவர் ஆஃப் பட்டன் ப்ளஸ் வால்யூம் அப் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். மெயின் மெனுவில் கீழே பாருங்கள், ரீபூட்டு விப் டேட்டா அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே போட்டிருக்கு பாருங்கள், யூஸ் வால்யூம் பட்டன் டு செலக்ட், யூஸ் பவர் பட்டன் டு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா டச் ஒர்க் ஆகாது. நீங்கள் வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இதில் விப் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரும். விப் டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பவர் பட்டனை யூஸ் பண்ணணும். விப் டேட்டாவில் வச்சுட்டு பவர் பட்டனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பாருங்கள், விப் ஆல் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன், கீழே பேக் மெயின் மெனுனும் திரும்ப நீங்கள் பேக் போனோம் அப்படின்னா பேக் மெயின் மெனு கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பாஸ்வேர்ட் போகிறதுக்கு விப் ஆல் டேட்டா கொடுக்கணும். விப் ஆல் டேட்டா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் கொடுத்துக்கலாம், இல்லை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே கன்ஃபார்ம்னு இருக்கு பாருங்கள், கன்ஃபார்மில் வச்சுட்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். அதாவது உங்கள் மொபைல் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக போய் முடித்ததுக்கப்புறம் விப் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு 100% வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதுவும் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொரு ஆப்ஷன் வரும். இப் முன்னாடி மாதிரியே ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ரீபூட் விப் டேட்டா தான் வரும். இதில் நீங்கள் விப் டேட்டா கிளிக் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபூட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ரீபூட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும், ரீபூட் டு சிஸ்டம் பேக் மெயின் மெனு அப்படின்னு வரும். நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரீபூட் டு சிஸ்டம் கொடுத்துட்டு அதை ஓகே பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைல் ஃபுல்லி ரீஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ரீஸ்டார்ட்டில் ரீபூட் ஆகிடும். இந்த மொபைல் ஃபுல்லாக உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா மெமரிஸ் ஸ்டோரேஜில் எல்லாமே கிளியர் ஆகி உங்கள் பாஸ்வேர்டு முதல் கொண்டு எல்லாமே கேன்சல் ஆகி ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் வாங்கினும் போது உங்கள் மொபைல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புது மொபைல் மாதிரி உங்கள் சிஸ்டம் உங்கள்கிட்ட திரும்ப பேக் ஆகிடும். ஆனால் இந்த ப்ராசஸிங் நடக்க ஒரு 15 வரைக்கும் எடுத்துக்கும். அதனால் சார்ஜ் இருக்கும்போது இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் இது ஈஸியாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இல்லை இதில் பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ், இந்த நியூஸ் மட்டும் இல்லை வேறு எதனா நியூஸ் வேணும்னா கூட கீழே கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் நியூஸ் ரெடி பண்ணி வீடியோ கொடுக்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.